டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நகைச்சுவை நாயகன் நாகேஷ். நாகேஷ் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான பல சம்பவங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். வணக்கம். நம்ம தமிழ் திரையுலகில் வந்த சந்திரபாபு அவர்கள் பாடி லாங்குவேஜ் மூலயமா அவருடைய நகைச்சுவையை வெளிப்படுத்தியிருக்காரு. அதை அடுத்து வந்த தங்கவேலு அவர்கள் டைலாக் டெலிவரி மூலயமா நகைச்சுவையை வெளிப்படுத்தியிருக்காரு. இவங்க ரெண்டு பேரையும் கடந்து வந்து நம்மளுடைய நாகேஷ் அவர்கள் சார்லி சாப்ளின் மாதிரி டைலாக் டெலிவரியிலேயாகட்டும் பாடி லாங்குவேஜிலேயாகட்டும் அவருடைய நகைச்சுவை காட்சியை ரொம்ப அழகாகவே வெளிப்படுத்தியிருக்காரு. வணக்கம். நடிகர் நாகேஷ் அவர்களுக்கு நகைச்சுவை மட்டும் இல்லாமல் நடனத்துக்கும் பல வகையான ரசிகர்கள் இருந்தாங்க. அவருடைய நடிப்பை தாண்டி அவருடைய நடனத்தை பார்க்கறதுக்காக கூட்டம் கூட்டமாக ரசிகர்கள் தியேட்டருக்கு வந்திருக்காங்க. அண்ட் அவருடைய நடனம் அப்படிங்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். அவரோட போட்டி போட்டு நடிக்க எந்த நடிகர் மற்றும் நடிகையாலுமே முடியாது. அந்த அளவுக்கு நடனத்திலையும் வந்து சிறந்து விளங்கினார் நாகேஷ் அவர்கள். தமிழ் திரையுலகத்தில் நாகேஷ் அவர்கள் பல திரைப்படங்களில் நடிச்சிருந்தாலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படம். இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்களுடைய சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் தலைமுறை கடந்த நடிகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வார்த்தை 100% நம்மளுடைய நகைச்சுவை நாயகன் நாகேஷ் அவர்களுக்கு பொருந்தும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த காலத்திலிருந்து எம்ஜிஆர், சிவாஜி, ஜெய்சங்கர், அது மட்டும் இல்லாமல் ரஜினி, கமல் இந்த தலைமுறையான நம்மளுடைய தனுஷ், அஜித், விஜய் இந்த மாதிரி பல நடிகர்களுடன் சேர்ந்து நடிச்சிருக்காரு. ஸோ நம்மளுடைய நகைச்சுவை நாயகன் அப்படிங்கிற வார்த்தை இவருக்கு வந்து பொருத்தமாகவே இருக்கும். வணக்கம். நகைச்சுவை நாயகன் நாகேஷ் நிகழ்ச்சி மூலயமா நாகேஷ் அவர்களுடைய திரையுலக வாழ்க்கையை பற்றின நிறைய விஷயங்கள் நாம் தெரிஞ்சுட்டு வரோம். அவருடைய நகைச்சுவை காட்சிகள் மட்டும் இல்லாமல் ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்திலும் கூட அவர் ரொம்ப அழகாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். அந்த காலம் முதல் இந்த காலம் வரை எல்லா நடிகர்கள் கூடையும் சேர்ந்து வந்து அவருடைய நடிப்பு மூலயமா அவர் வந்து அவருடைய திறமையை வெளிப்படுத்தியிருப்பார். கடந்த 40 வருடமாக இந்த திரையுலக வாழ்க்கையில் அவர் பண்ணாத கதாபாத்திரங்கள் கிடையாது, அவர் பண்ணாத காமெடி சீன்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்களை பண்ணி 40 வருஷமாக வந்து நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காரு நம்மளுடைய நகைச்சுவை நாயகன் நாகேஷ் அவர்கள். நடிகர் நாகேஷ் அவருடைய நகைச்சுவை காட்சி அப்படிங்கிறது அவருடைய திரையுலகத்தில் மட்டும் இல்லாமல் அவருடைய இயல்பு வாழ்க்கையிலும், அதாவது டே டு டே லைஃப்லையுமே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு இன்டர்வியூ டைமில் வந்து அவங்க கேட்குறாங்க, இப்போதைக்கு உங்கள் கையில் என்னென்ன படங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கு நகைச்சுவை நாயகன் அவர்கள் சொல்கிறாரு, இப்போதைக்கு என் கையில் முருகன் படமும் ஆஞ்சநேயர் படமும் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நாகேஷ் அவர்கள் இதே மாதிரி ஒரு இன்டர்வியூவில் இருக்கும்போது பத்திரிகையாளர் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. பொதுவாக வந்து பத்திரிகையாளர்கள் நடிகர்கிட்ட கேட்குற கேள்வி தான், அடுத்து என்ன படங்கள் கொடுக்க போகிறீங்க மக்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்மளுடைய நகைச்சுவை நாயகன் அவர் பதில் சொல்லி நல்ல படமா தான் மக்களுக்கு கொடுக்கறதா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவரோட டே டு டே லைஃப்ல வந்து எந்த அளவுக்கு காமெடி கலந்துருக்கு அப்படின்றது வந்து இது மூலமா தெரியுது. நம்மளுடைய நகைச்சுவை நாயகன் அப்படின்ற பேருக்கு ஏத்த மாதிரியான அவருடைய வெளிப்பாடுகள் ஆகட்டும், அவருடைய பேச்சு ஆகட்டும் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். வணக்கம். நடிகர் நாகேஷ் அவர்கள் சினிமா துறையுடைய உச்சத்தில் இருந்தார். அது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு 20 படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் குறைஞ்சது ஒரு 18-19 திரைப்படங்களில் காமெடி கதாபாத்திரத்தை ஏற்று வந்து நடிச்சிருப்பார். இந்த திரைப்படங்கள் வெற்றியடைந்து அவர் உச்சத்துக்கு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பழகுவதற்கு ரொம்பவே எளிமையானவர் அப்படின்னு அவர் கூட ஒர்க் பண்ணவங்களாகட்டும், டெக்னீஷியன் ஆகட்டும், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இப்படி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நகைச்சுவை நடிகர் அவர்கள் வந்து பழகுவதற்கு ரொம்பவே எளிமையான அப்படிங்கிறது. ஸோ இவருடைய இந்த எளிமை தான் அவருடைய திரையுலகத்தில் மேலும் மேலும் பல வெற்றிகளுக்கு அடிப்படையாக அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். நடிகர் நாகேஷ் அவர்கள் பயங்கரமான பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உடையவர். இதுக்கு எடுத்துக்காட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல சிவாஜி சார் அவரோட சேர்ந்த காம்பினேஷன்ல ஒரு சீன் இருக்கு. அன்னைக்கு ஷூட்டிங்க்கு வந்து லேட்டாக வந்திருக்காரு நம்மளுடைய நகைச்சுவை நாயகன் அவர்கள். ஸோ இதை எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு தெரியாமல் சிவாஜி அவர்களை போய் பார்க்குறாரு. கோபமாக வந்தனால சிவாஜி அவர்கள் நாகேஷ் அவர்களை வந்து உத்து பார்த்துட்டு இருக்காரு. உடனே வந்து நம்மளுடைய நாகேஷ் அவர்கள் அவங்களுடைய மீசில் வந்து மேக்கப் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவருடைய நடிப்பு ஆர்வம் காரணமாக உடனே அவர் வந்து கண்ணாடி எடுத்து மேக்கப் ரூமுக்கு போய் அதை சரி பண்ண போயிட்டு. ஸோ இந்த லேட்டாக வந்ததை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி அந்த இடத்த கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டாரு நம்மளுடைய நகைச்சுவை நாயகன் நாகேஷ் அவர்கள். வணக்கம்.
நம்மளுடைய நகைச்சுவை நாயகன் நாகேஷ் அவர்கள் மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவிக்கும் பயங்கரமான ஹியூமர் சென்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து நாகேஷ் அவர்கள் நம்மளுடைய மனோரமா அவர்களுக்கு கால் பண்ணி எங்கள் வீட்டில் பயங்கரமான பிரச்சனை, நீங்கள் உடனடியாக வாங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருக்காரு. இதை கேட்ட மனோரமா அவர்களும் வந்து பதறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்காங்க, என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு. வீட்டில் வந்து பார்த்தா பாத்திரங்களெல்லாம் வந்து செதறி கிடக்கு. இவங்க ரெண்டு பேரும் கிட்ட கேட்டால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அண்ட் வந்து ரெண்டு பேரும் வந்து மௌனமாகவே இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. நான் பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறேன், கணவன் மனைவிக்குள்ளே எப்போவுமே வந்து பிரச்சனை இருக்கக்கூடாது, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது நாகேஷ் அவர்களும் அவருடைய மனைவியும் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, இன்னைக்கு April 1 உங்களை நாங்கள் ஏமாத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோபம் வந்தாலும் தன்னுடைய இயல்பான பாணியிலே வந்து அவங்க அந்த கோபத்தை அடக்கிட்டு இவருடைய நகைச்சுவையை வந்து பார்த்து ரசிச்சிருக்காங்க. என்ன நேயர்களே, இவ்வளோ நேரம் நகைச்சுவை நாயகனை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்து தெரிஞ்சிருக்கோம். ஸோ வரும் வாரங்களிலும் இதே மாதிரி உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்ருக்கு. அது வரைக்கும் டாடா பாய் பாய் சொல்கிறது சரண்யா.